ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சரில் ட்ரீ டிராவர்சல் கான்செப்டை பார்க்க போகிறோம். ட்ரீ டிராவர்சல் அப்படிங்கிறது ஒரு ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சரில் எப்படி வேல்யூஸை ரீட் பண்ணுறது, எந்த ஆர்டரில் நம்ம நோட்ஸை விசிட் பண்ணி நம்ம அந்த நோடோட வேல்யூவை ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ட்ரீ டிராவர்சல்னு சொல்லுவோம். விசிட்டிங் நோட்ஸ் இன் அ ட்ரீ, அதுதான் ட்ரீ டிராவர்சல். ஸோ ட்ரீ டிராவர்சல் த்ரீ டைப்ஸ் இருக்குது: இன்ஆர்டர், ப்ரீ ஆர்டர் அண்ட் போஸ்ட் ஆர்டர். மூணு டைப்பில் நம்ம ட்ரீயை ட்ராவல் பண்ணலாம். ஒரு நோடை விசிட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஆர்டர் நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா என்டையர் ட்ரீக்கு அதே ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணும். பாதி ட்ரீக்கு ஒரு ஆர்டர், மீதி ட்ரீக்கு வேறு ஆர்டர்னு ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ ட்ரீ கேன் பி ட்ராவல்ஸ் எய்தர் இன் ஆர்டர், ப்ரீ ஆர்டர் ஆர் போஸ்ட் ஆர்டர். ஃபஸ்ட்டு இன் ஆர்டர். இன் ஆர்டர் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு லெஃப்ட் நோடை விசிட் பண்ணணும், அப்புறம் ரூட் நோட் விசிட் பண்ணணும், அப்புறமா ரைட் நோட் விசிட் பண்ணணும். இதுதான் ஆர்டர். இன் ஆர்டர் அப்படின்னா லெஃப்ட், ரூட், ரைட். ஸோ இதுதான் நம்மளோட ட்ரீ. ஒரு சிம்பிள் ட்ரீ காட்டியிருக்கேன். இதுதான் நம்ம சிம்பிள் ட்ரீ அப்படின்னு சொன்னால், நோடில் ஏங்கிறது ரூட் நோடு, பி அண்ட் சி அப்படிங்கிறது சைல்டு நோடாக இருக்குது. பிங்கிறது லெஃப்ட் சைல்டு, சிங்கிறது ரைட் சைல்டு. ஸோ இதில் நம்ம விசிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம விசிட் பண்ண ஆரம்பிக்கும் போது இங்கே தான் ஆரம்பிப்போம், ஏங்கிற ரூட் நோடில் தான் ஆரம்பிப்போம். ஆனால் நம்ம ரூட்டை விசிட் பண்ணக்கூடாது, ரூட்லேருந்து லெஃப்ட் சைல்டு இருக்கான்னு நம்ம பார்க்கணும். லெஃப்ட் சைல்டு இருந்தால் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைல்டில் போய் விசிட் பண்ணி அதை ப்ரிண்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அதுக்கு கீழே மறுபடியும் லெஃப்ட் சைல்டு இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லாட்டினா நம்ம வெளியே வந்துடலாம். வெளியே வந்து ரூட்டு ப்ரிண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரூட்டை ப்ரிண்ட் பண்ணிவிட்டு ரைட்டுக்கு போகிறோம். ஸோ லெஃப்ட், ரூட் அண்ட் ரைட், அதான் ஆர்டர் பிஏ அண்ட் சி. நெக்ஸ்ட்டு ப்ரீ ஆர்டர். ப்ரீ ஆர்டர் அப்படின்னு சொன்னோன்னா ஃபஸ்ட்டு ரூட்டு, அப்புறம் லெஃப்ட்டு, அடுத்து ரைட்டு. ஸோ இன் ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இன்ஃபிக்ஸ் நோட்டேஷன் நம்ம சொல்லியிருப்போம். இன்ஃபிக்ஸ் நோட்டேஷன்னா சிம்பிள் நடுவில் இருக்கணும், ஆப்பரன்ஸ் ரெண்டு சைட்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது முன்னாடி சிம்பிள் இருக்கும், ஆப்பரன்ஸ் பின்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். போஸ்ட் ஆர்டர்னு சொல்லும்போது ஆப்பரன்ஸ் முன்னாடி இருக்கும், சிம்பிள் லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ அது போஸ்ட் ஆர்டர்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஓகே. ஸோ இது வந்து ரூட்டு, ரூட்டு வந்து உங்களுக்கு நடுவில் இருக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ரெண்டு சைடில் இருக்கும், அது இன் ஆர்டர். ப்ரீ ஆர்டரில் ரூட்டு ஃபர்ஸ்ட் இருக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட் இப்படி இருக்கும், அது ப்ரீ ஆர்டர். போஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொன்னோன்னா லெஃப்ட்டு, ரைட்டு, ரூட்டு, சரிங்களா? ஸோ இந்த டயக்ராமில் பார்த்துக்கோங்க. இன் ஆர்டர் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ப்ரீ ஆர்டரில் ஏபிசின்னு ஒரு ட்ரீ இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ரூட்டை நீங்கள் எழுதிடணும், அதுக்கப்புறம் லெஃப்ட்டு. லெஃப்ட்டுக்கு சைல்டு இருந்துச்சுன்னா மறுபடியும் அதை ஃபாலோ பண்ணணும். இங்கே சைல்டு இல்லை, அதனால இதுதான் ஃபைனல் லெஃப்ட்டு. ஸோ லெஃப்ட்டை ப்ரிண்ட் பண்ணிடுறோம். தென் சி, சிங்கிறது ரைட் நோட், சி ப்ரிண்ட் பண்ணியாச்சு. போஸ்ட் ஆர்டரில் லெஃப்ட், ரைட் அண்ட் ரூட். ஸோ லெஃப்ட் ஃபஸ்ட்டு ப்ரிண்ட் பண்ணிடுறோம். லெஃப்ட் நோடு வந்து பி, ரைட் நோடு சி, தென் ஃபைனலாக ரூட்டு. ஸோ இதுதான் மூணு ஆர்டர் டு ட்ராவர்சல் த நோட்ஸ் இன் த ட்ரீ. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ட்ரீ பார்க்கலாம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த நோடுக்கு, இந்த ட்ரீக்கு எப்படி வந்து நம்ம இன் ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன் ஆர்டர். ஸோ இன் ஆர்டர்னால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? லெஃப்ட், ரூட் அண்ட் ரைட், இல்லையா? லெஃப்ட், ரூட் அண்ட் ரைட். இந்த ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா மற்ற எந்த ட்ரீ வேணாலும் கொடுத்தாலும் நீங்கள் போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரூட்டுக்கு லெஃப்டில் இருக்கிறது இந்த நோடு. ஆனால் இந்த நோடு அகெயின், இது ஃபைனல் லெஃப்ட்டு கிடையாது. இதுக்கும் இது ஒரு பேரண்ட் நோடு, இதுக்கும் ஒரு சைல்டு இருக்குது. அதனால நம்ம அங்கே போய் விசிட் பண்ணணும். ஸோ அங்கே போனால் இந்த இந்த டிங்கிற நோடு பிக்கு லெஃப்ட் நோடு. ஸோ லெஃப்ட் வந்தாச்சு. ஆனால் இந்த டிக்கு அகெயின் ஒரு லெஃப்ட் சைல்டு கிடையாது. ஸோ இதுதான் ஃபைனல் லெஃப்ட் சைல்டு. ஸோ அதை நம்ம ப்ரிண்ட் பண்ணிடணும், டி. தென் இந்த டியோட ரூட் என்னன்னு பார்க்கணும். ஃபைனல் ரூட்டுக்கு போயிடக்கூடாது, டிக்கு எது பேரண்ட் நோட்னு பார்க்குறோம். ஸோ இதுதான் பி தான் நம்மளோட பேரண்ட் நோட். ஸோ அதை விசிட் பண்ணிடுறோம். அடுத்தது லெஃப்ட் முடிச்சாச்சு, ரூட் முடிச்சாச்சு, ரைட்டு, ரைட் நோட் இ. ஓகே. ஸோ லெஃப்ட் சைடில் நம்ம ஃபுல்லாக இருக்கிற நோட்ஸ் எல்லாம் விசிட் பண்ணியாச்சு. அடுத்து எங்கே போகணுன்னா ரூட்டு. ஸோ ரூட் என்ன? ஏ. நெக்ஸ்ட்டு ரைட்டு.
ரைட் விசிட் பண்ண வந்தால் இங்கே ரைட்டில் சீன்னு ஒரு நோடு இருக்குது, பட் சீங்கிற நோடும் அகெயின் பேரண்ட் நோடு, அதை நம்ம டைரெக்டாக விசிட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக அதோட சைல்ட் நோட் ஃபாலோ பண்ணுறோம். சைல்ட் நோட்னால் ரைட் சைல்டு தான் இருக்குது, ஜி, அண்ட் அங்கேருந்து போனால் ஒரு லெஃப்ட் இருக்குது. ஸோ ஒரு ஒரு பொசிஷன்லேயுமே, ஒரு ஒரு நோட் பொசிஷன்லேயுமே நீங்கள் லெஃப்ட்டு ரூட்டு ரைட்டுங்கிற ஆர்டர் ஃபாலோ பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்தால் இதுதான் ஃபைனல் ஹெச் நோடு தான் லாஸ்ட்டாக இருக்குது, ஹெச்சுக்கு கீழே எந்த நோடும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஹெச் விசிட் பண்ணிடுறோம், அப்புறம் அதோட ரூட்டு ஜி, ஜிக்கு ரைட் எதுவும் இல்லை. ஸோ அதனால் அகெயின் பேக் போயிடுறோம், பேக் வந்தால் சி தான் இதோட ஜியோட ரூட்டு. ஸோ சி விசிட் பண்ணிடுறோம், இது ஃபைனல். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரீ ஆர்டர். ப்ரீ ஆர்டரோட ஆர்டர் நமக்கு தெரியும், ரூட், லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ரூட் விசிட் பண்ணணும், அப்புறமா லெஃப்ட் நோடு, அதுக்கப்புறமா ரைட் நோடு. ஸோ இதுதான் ஆர்டர். ஃபஸ்ட்டு ரூட்டுக்கு வர்றோம், ரூட் ஏ. ஸோ விசிட் பண்ணிடுறோம். அடுத்தது பி. பிங்கிறது லெஃப்டா ரைட்டாக ரூட்டான்னு பார்க்கணும், அதாவது இதுக்கு ரெண்டு சைல்டு இருக்கா, ஒரு சைல்டு இருக்கா, ரைட் சைல்டு மட்டும் இருக்கா, அந்த மாதிரி செக் பண்ணும். ஸோ இது பிங்கிறதுக்கு ரெண்டு சைல்டு இருக்குது. ஸோ இது திஸ் பிகம்ஸ் த ரூட் நோட் ஆகே. ஸோ அதை நம்ம விசிட் பண்ணிடுறோம். அடுத்து அங்கேருந்து ரூட் முடிச்சுட்டா நமக்கு என்ன நெக்ஸ்ட்டு, லெஃப்ட். ஸோ லெஃப்ட் வந்தால் டி. டிக்கு எந்த நோடும் சப் நோட்ஸ் கிடையாது, அதனால டி விசிட் பண்ணிடுறோம். லெஃப்ட் முடிச்சாச்சு, இந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும்தான் இப்போ பார்க்குறோம். கன்சிடர் பண்ணும்போது லெஃப்ட் முடிச்சாச்சு, ரூட் முடிச்சாச்சு, லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட்டுக்கு அப்புறம் ரைட்டு, ரைட்டு வந்து இ. ஸோ இந்த என்டையர் போர்ஷன் இப்போ முடிஞ்சாச்சு, ரூட் விசிட் பண்ணியாச்சு, லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக விசிட் பண்ணியாச்சு, அடுத்து ரைட்டு. ரைட்டில் வந்தால் ஃபஸ்ட்டு ரூட்டு, ரூட் வந்து சி. அடுத்தது லெஃப்ட் கிடையாது, அதனால் நம்ம இந்த சைடு போயிடுறோம், ரைட் சைடு, ரைட்டு ஜி. ஜிங்கிறது அகெயின் ஒரு ரூட்டு. ஸோ ரூட் பிரிண்ட் பண்ணிடுறோம், அப்புறமா லெஃப்ட்டு, லெஃப்ட்டு ஹெச். நமக்கு அங்கே ரைட்டு கிடையாது. ஸோ ஸ்டாப். ஸோ நெக்ஸ்ட்டு போஸ்ட் ஆர்டர். ஸோ போஸ்ட் ஆர்டரோட ஆர்டர் நமக்கு தெரியும், லெஃப்ட், ரைட் அண்ட் ரூட். ஃபஸ்ட்டு லெஃப்ட் நோட் விசிட் பண்ணும், அப்புறம் ரைட் நோட் விசிட் பண்ணும், ஃபைனலாக தான் ரூட்டை விசிட் பண்ணணும். ஸோ பார்க்கலாம், இங்கேருந்து வந்தால் லெஃப்ட் தான் ஃபஸ்ட் விசிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சப்ட்ரியை ஃபாலோ பண்ணியே வந்துட்டுருக்குறோம், ஃபாலோ பண்ணி வந்தால் இதுதான் ஃபைனல். ஸோ ஃபஸ்ட்டு இது தான் நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷனில், அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிற லாஸ்ட் நோடு. ஸோ ஃபஸ்ட்டு அதை விசிட் பண்ணிடுறோம், லெஃப்ட்டு. ஸோ இங்கே லெஃப்ட்டுனா இதுக்கு ரைட் சைடில் என்ன நோடு இருக்குன்னு பார்க்குறோம், அது இ. விசிட் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் முடிச்சாச்சு, ரைட்டு முடிச்சாச்சு, அப்புறமா அதோட ரூட்டு. ஸோ ரூட்டு பி. ஸோ இப்போ இந்த ஏங்கிற ரூட் நோடோட லெஃப்ட் சைடு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ லெஃப்ட் முடிச்சாச்சுன்னா அடுத்து ரைட்டு வரணும். ஸோ ரைட்டு வந்தால் இது அகெயின் இது ரூட்டு இல்லையா, ரூட் ஆயிடுது. ரூட்டுக்கு லெஃப்ட் சைடு இல்லை, இருந்துச்சுன்னா நம்ம அதை விசிட் பண்ணிட்டு தான் ரைட்டுக்கு போகணும். ஸோ இங்கே லெஃப்ட் இல்லைங்கிறதுனால நம்ம டைரெக்டாக ரைட்டுக்கு போயிடுறோம். இப்போ ரைட்டு வந்தால் இது அகெயின் ஒரு ரூட்டு, ரூட்டு நம்ம விசிட் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு லெஃப்ட் தான் விசிட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் லெஃப்ட் விசிட் பண்ணிக்கிறோம், லெஃப்ட் விசிட் பண்ணால் ஹெச். இந்த ரூட்டுக்கு ரைட்டில் எதுவும் இல்லை. ஸோ லெஃப்ட்டுக்கு அப்புறம் ரைட்டு கிடையாது. ஸோ ஹெச்க்கு அப்புறம் நம்ம ஜி விசிட் பண்ணியாச்சு, அதாவது ஹெச் லெஃப்ட்டு, அதோட ரைட் இல்லை. ஸோ லெஃப்ட், ரைட், அப்புறம் ரூட் விசிட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே இது ரைட் சைடு இல்லையா, இந்த ரைட் சைடு ஃபுல்லாக நம்ம விசிட் பண்ணிட்டோம். ஸோ ரூட்டுக்கு போகலாம், ரூட்டுனா சி. ஸோ சி விசிட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு சிங்கிறது என்டையராக நம்ம இந்த மெயின் ரூட்டோட ரைட் சப்ட்ரி ஃபுல்லாக விசிட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது ரூட்டு. ஸோ ரூட்டுங்கிறது ஏ. ஸோ இதுதான் ஆர்டர் ஆஃப் ட்ரீ டிராவல்ஸு, என்னென்ன ஆர்டரில் நம்ம எப்படி ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருக்கோம். இன் ஆர்டர், ப்ரீ ஆர்டர் அண்ட் போஸ்ட் ஆர்டர். தேங்க்யூ.